Hey guys, hello everyone. I'm Karan Duplessis, and in this is a super Sunday. So, in this super Sunday, we have a super video on four lands. So, in this video, we have 2 days before a flora and we have a so that na video la na item kaatirpen and the flora nu pathina oru rendu type of disease vante attack aichu and adu mattum illa pathina fish vante almost vante dead condition ne sollam so almost vante dead condition da so adu vante nam vante oru 3 days within 3 days la vante nam recover pannirukom so andha video da innikku neenga paaka poringa and adukku na vante enna nalla panna and enna na medicines na use panna so அதெல்லாம் வந்து ஒரு வீடியோவை தான் இது ஃபுல்லாக போக போகுது அண்ட் நிறைய பேர்த்துக்கிட்ட வந்து நான் வீடியோ எடுத்த இடமா இருக்கட்டும் இல்லைனா வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் நிறைய பேர்கிட்ட கேட்டு அவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி தான் நான் வந்துட்டு இந்த வீடியோவில் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் ஃபிஷ்ஷுக்கும் வந்துட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் எதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இதை ஃபாலோ பண்ணலாம் அண்ட் உங்கள் ஃபிஷ் வந்துட்டு ரிகவர் ஆகிடும் மோஸ்ட்லி வந்துட்டு ஒரு 4 days இருக்கும் எனக்கு பார்த்திங்கன்னா 3 days மோர் ஓவர் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ ஆல்மோஸ்ட் டெட் கண்டிஷன் தான் ஸோ அதுலேருந்து ரிகவர் ஆனது வந்துட்டு கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயம் ஸோ அதை தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோ எப்படி இருக்குன்றத வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் அதில் வந்துட்டு கமெண்ட் பண்ணலாம் அண்ட் நான் இங்கே வந்து போடுற சைடில் வந்துட்டு மீனோட கண்டிஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு கம்யூனிட்டி டேப்லேயே நீங்கள் பார்த்துருக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ அதில் நான் போட்டிருந்தேன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போயிட்டு நான் ப்ரீஃபாக சொல்கிறேன் எப்படி எப்படி ரிகவர் பண்ணேன் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஸோ வாங்க போகலாம் ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷோட ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு இப்படி தான் இருந்துச்சு ஸோ இது எதனால் வந்துட்டு இந்த டிசீஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேங்க் வந்துட்டு ரொம்ப நாளாக ஆக்சுவலாக நான் வாஷே பண்ணல ஸோ அதனால தான் மெயினாக வந்துட்டு இந்த டிசீஸ் வந்துட்டு அட்டாக் ஆயிருக்குன்னு சொன்னாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதிலேயே 2 types ஆஃப் டிசீஸ் வந்துட்டு வரும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதுக்காக வந்துட்டு டெம்பரேச்சர் வந்துட்டு எதுக்கும் ஹையாகவே வச்சுருங்க ஏன்னா 2 types ஆஃப் டிசீஸ் வந்துட்டு வரதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குது அப்படின்னாங்க ஸோ ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹை பாப்அப் ஆகுது கண் வந்துட்டு வெளியே வந்துடும் ஃபுல்லாகவே அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 2 types வந்துட்டு ஸ்விங் பிளாடர்னு வாங்க ஸோ இந்த ஸ்விங் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே ஒர்க் ஆகும் ஸோ ரொம்பவே வந்துட்டு ஸ்லோவாக இருக்கும் ஸோ அந்த 2 types ஆஃப் டிசீஸ் தான் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு வந்துச்சு ஸோ இதை க்யூர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டப்போ தான் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்துட்டு பயங்கரமாக ஹையில் வைக்க சொன்னாங்க 32 வச்சு டேங்க்கை நல்லா க்ளீன் பண்ணிடுங்க அப்படின்னாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் டெட்ராசைக்ளின் ஒரு டேப்லெட் இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபிஷஸ்க்காக இருக்கட்டும் இல்லைனா வந்துட்டு நம்ம வீட்டில் வர புறாக்கு நிறைய இது யூஸ் பண்ணுவாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா விட்டமின் தரக்கூடிய ஒரு மாத்திரை தான் ஸோ இந்த டேப்லெட்டை வந்துட்டு ஃபஸ்ட்டு வாங்கி சொன்னாங்க ஸோ நான் பார்த்திங்கன்னா ஒரு 1 weekக்கு தேவையான மாதிரியே நான் வாங்கிட்டேன் ஸோ நிறையவே வாங்கி வச்சிட்டேன் நான் அண்ட் செகண்ட் டே பார்த்திங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா டேங்க்கை நல்லாவே க்ளீன் பண்ணிடணும் தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 days வந்துட்டு டேங்க்கை நீங்கள் க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் ஸோ இது தான் மெயினான வேலையே டிசீஸ் போகணுன்னா கண்டிப்பாக டேங்க்கை வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீனாக வச்சுக்கணும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட ஹீட்டர் வந்துட்டு எப்பவுமே ஆன்லேயே தான் இருக்கணும் ஸோ 32 வச்சிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ ஒரு ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு தெரிகிற மாதிரியே இருந்துச்சு ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த ஃபில்டராக இருக்கட்டும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஹீட்டராக இருக்கட்டும் இதெல்லாம் வந்துட்டு ஒரு இதுக்கு வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வைக்கணும் ஏன்னா அதுக்கு தேவையான அளவுக்கு வந்துட்டு அப்போ தான் கெப்பாசிட்டி கிடைக்கும் ஸோ அந்த டேப்லெட்டை வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்துக்கோங்க ஸோ ஒரு டேப்லெட் பார்த்தீங்கன்னா முழுசாக போடணும் ஒரு 500 mg மொத்தம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த டேப்லெட்டை வந்துட்டு நீங்கள் முழுசாக போட்டால் தான் பார்த்தீங்கன்னா க்யூரே ஆகும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் டேப்லெட் போட்டோன்னா மேலே நொற வர மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதெல்லாம் கிடையாது ஸோ டேப்லெட் போட்டவுடனே அதோட ரியாக்ஷன்ஸ் தான் அதில் வந்துட்டு காட்டும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் டேப்லெட் வந்துட்டு 3rd day போடுறோம் ஸோ 1st day 2nd day போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3rd day தான் நான் இந்த வீடியோட ஆக்சுவலாக எடுக்கிறேன் ஸோ இந்த டேப்லெட்டை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிண்ணத்தில் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு தண்ணி ஊற்றி கொட்டிட்டோம் கொட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு கலக்கிட்டு இதை பார்த்தீங்கன்னா டேங்க்குள்ளே நம்ம வந்துட்டு போடணும் நம்ம வந்துட்டு ஃபிஷ் எதாவது ஆகிடுமோ அப்படிலாம் எதுவுமே நினைக்க தேவையில்லை இது பார்த்தீங்கன்னா ஒரு விட்டமின் டேப்லெட் தான் ஸோ தட் வந்துட்டு ஃபிஷ்ஷுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நல்லாவே கிடைக்குன்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இது மெயினாக கன்சிடர் பண்ணியிருந்தாங்க அண்ட் இது பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு வீடியோ எடுக்கிற இடத்துலையாக இருக்கட்டும் இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையாக இருக்கட்டும் நிறைய பேர்கிட்ட கேட்டது எல்லாமே இதுதான் சொன்னாங்க ஸோ இதை பார்த்தீங்கன்னா அப்படியே டேங்க்ல போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிஜன் வந்துட்டு எவப்ரேட் ஆக ஆக பார்த்திங்கன்னா நல்லாவே வந்துட்டு கலந்துடும் தண்ணியில் ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ராவே வந்துட்டு இந்த பிளாடிங் இஷ்யூஸாக இருக்கட்டும் இல்லைனா பார்த்திங்கன்னா ஸ்விங்கிங் இஷ்யூஸ் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவே தரும் அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ணில் பார்த்திங்கன்னா பாப்அப் ஆயிடுச்சுன்னு சொன்னேன் இல்லையா ஸோ அது கூட பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கிளியர் ஆகிடும் அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா இது போக போக அந்த நம்ம போட்டிருக்கோம் இல்லையா அந்த ஃபில்டர் ஸோ அதுலேருந்து வர பபிள்ஸ் மூலமாக பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாகவே வந்துட்டு மேலே அப்படியே நுரத்தங்கின மாதிரி ஆகிடும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நிறையா தான் இருக்கும் அது பார்த்திங்கன்னா ஒரு 5 hours அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 hours அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்துட்டு ஃபுல் ரெட்டாக மாறிடும் ஸோ அந்த வீடியோ கூட உங்களுக்கு பின்னாடி வந்துட்டே இருக்கும் ஸோ நீங்கள் அதையும் பார்க்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் வந்துட்டு ஃபில்டர் எப்பவுமே ஐ மீன் ஃபில்டர்ன்ற மாதிரிங்க ஹீட்டரை வந்துட்டு எப்பவுமே அண்ட்லேயே வச்சுக்கோங்க ஸோ 32 பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லெவல் ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம ஃபிஷ்ஷை காப்பாற்றக்கூடிய ஒன்று ஸோ ஹீட்டர் மஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தாலே ஹீட்டர் வந்துட்டு நான் பாருங்கள் அப்போவைக்கு போட்டே தான் வச்சுருக்கேன் அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஃபீடிங் டைமு ஸோ ஃபிஷ்ஷை வந்துட்டு ஃபீடிங்கே எடுக்கல ஸோ அதனால் வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு குச்சியில் குத்தி இப்படி வச்சிருந்தேன் நான் ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஃபீடிங் அதுக்கு வந்துட்டு நாங்கள் தண்டுத்தணும் ஏன்னா அதனால் மேலே வந்து எடுக்க முடியல அந்த ஸ்விங்கிங் பிளாடர் இஷ்யூ இருக்கிறதுனால மேலேயே அதனால் வர முடியல ஸோ அதனால் வந்துட்டு அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய யோசிச்சுக்கும் போது தான் சரி இந்த மாதிரி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு
நல்ல பெரிய சைஸ் ஃபுட்டாக நான் வாங்கிட்டேன். ஸோ அதை வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த குச்சியில் குத்தி கொஞ்சம் உள்ளே வச்சா டக்குன்னு அதுக்கு ஏதோ வந்துட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட முடிஞ்சு அந்த ஃபிஷ்ஷினால். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நாங்கள் அதை வச்சுருக்கோம். ஸோ அங்கே கூட பார்த்திங்கன்னா ஃபீடிங் பண்ணிட்டு தான் இருக்கோம் நாங்கள். ஒரு 10 to 9 பில்லட்ஸ் வந்துட்டு நாங்கள் ஃபீடிங் பண்ணுவோம். ஸோ அதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 7 சாப்பிட்ருவோம். ஏன்னா அந்த நாளுக்கான அந்த நம்ம டேப்லெட் போட்டதுக்கு அது கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகணுன்றக்காக. ஸோ இப்போ தான் நான் சொன்னேன் பார்த்திங்கன்னா அந்த மேலே வந்துட்டு நொற தங்கிடும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நொற தங்குன்னு தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ மோரோவர் பார்த்திங்கன்னா ஃபிஷ் வந்துட்டு சீக்கிரமாகவே ரிக்கவர் ஆகிடும். இந்த மாதிரி வந்துட்டு நொற தங்குறதுனால ஏதாவது பிரச்சனை வருமோ இல்லைனா வந்துட்டு ஃபிஷ்ஷுக்கு எதாவது ஆகிடுமோ அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே ஆகாது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஒரு க்யூர் ஆகக்கூடிய ஒரு சிம்டம்ஸாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த டேப்லெட் வந்துட்டு உடச்சி போட்டனால பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த பபுள்ஸ் ஃபார்ம் ஆகி மேலே அப்படின்ட்டு இருக்கும். ஸோ ஃபிஷ்ஷும் பார்த்திங்கன்னா இப்போ விங்ஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்பீடாகவே அடிக்கும். ஸோ அந்த ஸ்விங்கிங் ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு. ஸோ நல்லாவே தான் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நான் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ எதிர்பார்த்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தண்ணி வந்துட்டு ரெட்டாக மாறிடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மேலே நிறைய பபுள்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா உடனடியாக பார்த்திங்கன்னா தண்ணியை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிடணும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா அது ஒரு மெடிசன் கலந்த ஒரு வாட்டராக தான் இருக்கும். ஸோ ரொம்ப நாளைக்கு அது வைக்கக்கூடாதுன்றக்காக சீக்கிரமாகவே போயிடணும். அந்த கண்ணும் பார்த்திங்கன்னா ஓரளவு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் லெவல். ஸோ இதுக்காக நான் மொத்தமாகவே சேஞ்ச் பண்ணிட்டேன். ஃபுட்டுலேருந்து எல்லாமே சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா ஹேம்பர் ஃபுட் தான் யூஸ் பண்ணிட்டு இப்போ பார்த்திங்கன்னா பிளாட்டினம் அப்படியே மூவ் பண்ணிட்டேன். ஸோ கேட்டதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க பார்த்திங்கன்னா ஃபுட்டெல்லாம் தயவு செஞ்சு மாற்றிடுங்க அப்படின்னாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா பிளாட்டினமில் லார்ஜ் ஃபுட்டு. ஸோ பில்லட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா லார்ஜாக இருக்கும். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா விட்டமின்ஸாக இருக்கட்டும் ப்ரோட்டீன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்கும். ஸோ கார்லிக் எல்லாம் நிறையவே இருக்கும். ஸோ ஃபிஷ்ஷுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்மெல் தரும். ஸோ மோர் ஓவர் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபிஷ் வந்துட்டு க்யூர் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் எடுத்த வீடியோ, அதாவது வந்துட்டு எல்லாம் சரியாக எடுத்த வீடியோ. ஸோ பார்த்திங்கன்னா கண் லைட்டாக அந்த இது இருக்குது, மற்றபடி வந்துட்டு எதுவுமே கிடையாது. ஃபிஷ்ஷும் பார்த்திங்கன்னா நல்லா எவப்ரேட்டாக இருக்குது. ஸோ அங்கேயும் போகிற வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கை வச்சா மேலே போயிட்டு வந்துச்சு. ஸோ என்னோடய ஃபிஷ் முதல்ல எப்படி இருந்துச்சோ ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்துருச்சு. ஸோ இது மாதிரி தான் வந்துட்டு நம்ம ஆக்சுவலாக ட்ரீட்மெண்ட் பண்ணோம். ஸோ ஃபிஷ் எதாவது ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே விடுறதை விட்டு, ஸோ அதுக்கு எதாவது தெரியுமா இல்லை யாருக்கிட்ட கேட்டு பண்ணலாமான்னு சொல்லிட்டு பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு ஃபிஷ்ஷை வந்துட்டு சீக்கிரமாகவே சரியாயிடும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஸோ கைஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ ஃபுல்லாகவே. ஸோ இது வந்துட்டு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சின்ன வீடியோவாக இருந்தாலும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ தான். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு உங்கள் ஃபிஷ்க்கு எதாவது ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். ஸோ டெட்ரா சைக்கிள்னு பார்த்தீங்கன்னா உண்மையாகவே வந்துட்டு ஒரு விட்டமின் வந்துட்டு நிறைய தரக்கூடிய ஒரு டேப்லெட் தான். ஸோ தாராளமாக யூஸ் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்துக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஃபிஷஸ்க்கு ஏதாவது ப்ராப்ளம்னாலே டெட்ரா சைக்கிள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, தாராளமாக யூஸ் பண்ணி உங்கள் ஃபிஷ்ஷை வந்துட்டு ரெக்கவர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ ஸோ அது தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். ஸோ நான் அதுக்கு ஆன்சர் பண்ண ரெடியாக இருக்கேன். ஸோ அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரம் கரண்ட் பிசினஸ் சைனிங் ஆஃப். ஜஸ்ட் பை, டேக் கேர். ஸோ சேஃபாக இருங்க. பை பை.